ஹலோ கைஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் காலேஜ் அட்மிஷனில் வந்து ரிசர்வேஷன் கோட்டான்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா என்ன அந்த ரிசர்வேஷன் கோட்டா சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ கொடுக்க சொல்லி நம்ம சேனலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷனில் மட்டும் அப்படிங்கிறது கிடையாது தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன் ஆகட்டும் லா காலேஜ் அட்மிஷனோ அல்லது அக்ரிகல்ச்சர் காலேஜ் அட்மிஷன் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கோட்டா அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி தான் அட்மிஷன்ஸு கிடைக்கும் ஏன்னா ஒரு காலேஜில் வந்து அதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு கோர்ஸில் இப்போ அக்ரிகல்ச்சர் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னா அந்த கோர்ஸில் அறுபது சீட் அப்படின்னா அந்த அறுபது சீட்டில் ஒவ்வொரு கம்யூனிட்டி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து சீல் அலோகேட் ஆகும் சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே நினைக்கலாம் இப்போ எனக்கு வந்து நான் மார்க் அதிகமாக வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து கட் ஆஃப் எனது அதிகம் ஆனால் எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல ஆனால் என்னை விட கம்மியாக இருக்கிற இன்னொரு பையனுக்கு கிடைச்சிருச்சுங்கிற மாதிரி ஜென்ரலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா கம்யூனிட்டி வேறையாக இருக்கும் ஸோ அந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பொறுத்து அவங்களுக்கு சீட் கிடைக்கிறது கிடைக்காம போகிறது எல்லாமே இருக்குது ஸோ அது சம்மந்தப்பட்டதான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எம் ராஜேகர் ஃப்ரம் ராஷகர் பாலா யூடியூ யூடியூப் சேனல் நம்ம சேனலுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துட்டுருக்கிறவங்க எல்லாமே இந்த வீடியோக்கிலேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் அதுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரிசர்வேஷன் கோட்டா இன் காலேஜ் அட்மிஷன் அதை நம்ம பார்க்கலாம் அதோட சில எக்ஸாம்ளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் வந்து ரிசர்வேஷன் கோட்டா இன் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்வேஷன் கோட்டா இதுதான் காம்படிஷன் ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில வந்து நமக்கு முப்பத்தோரு ஒரு பர்சன்ட் அலோகேட் பண்றாங்க அதாவது நூறு பர்சன்ட்ல முப்பத்தி ஒரு பர்சன்ட் வந்து ஓசி உண்டான கோட்டா அதாவது எந்த கம்யூனிட்டியுமே இல்லாம ஓகேவா இப்ப ஓசி கம்யூனிட்டினா ஃபார்வேர்டு கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பேக்வேர்டு கம்யூனிட்டி இருக்கலாம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லீம் இருக்கலாம் எம்பிசி இருக்கலாம் எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ எல்லாமே இருக்கலாம் ஸோ அவங்க எல்லாமே கலந்து ஓவராலாக தான் வந்து ஜென்ரல் கம்யூனிட்டி மாதிரி ஜென்ரல் அட்மிஷன் மாதிரி முப்பத்தி ஒரு பர்சன்ட் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பிகாம்னு எடுத்துகிட்டிங்கன்னா பிகாமில் ஒரு கிளாஸில் அறுபது சீட்டு அப்படின்னா அந்த அறுபது சீட்டெலாம் முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் உள்ள சீட் எவ்வளோ வருதோ அது வந்து ஓசி கம்யூனிட்டியில் ஃபில்அப் பண்ணிடுவாங்க ஓகேவா இதில் எல்லா கம்யூனிட்டி ஓவராலாக ஜென்ரலாக கட் ஆஃப் பார்த்து அதிலேருந்து அட்மிஷன் கொடுப்பாங்க அடுத்து ரெண்டாவது பேக்வேர்டு கிளாஸ் அதாவது பிசின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே எத்தனை சீட் இருக்கோ அதில் இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சென்ட் சீட்டு வந்து பேக்வேர்டு கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அலொகேட் பண்ணுவாங்க ஓகேவா இதில் வந்து பிசிஎம் வர முடியாது எம்பிசி வர முடியாது எஸ்சி வர முடியாது எஸ்டி வர முடியாது ஓசி எஃப்சி கேண்டிடேட்டும் வர முடியாது ஸோ பிசி கம்யூனிட்டி சார் இந்த பசங்க மட்டும் அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் வச்சிருக்கிற பசங்களுக்கு மட்டுமே இருபத்தாறு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து கோட்டா வந்து அலக்காட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து பேக்வேர்டு கிளாஸ் வந்து முஸ்லீம் பேக்வேர்டு கிளாஸ் முஸ்லீம் அப்படிங்கிறது வந்து பிசிஎம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து கோட்டா இருக்கு டோட்டல் சீட்ல மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் சீட் வந்து அவங்களுக்கு அடுத்த மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் சொல்லுவாங்க அதாவது எம்பிசி அல்லது கம்யூனிட்டிஸ் டிஎன்சி எம்பிசி அல்ல டிஎன்சி இருக்கிறவங்களுக்கு வந்து இருபது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு இருக்கு ஒவ்வொரு கிளாஸ் அட்மிஷன்லயும் ஒவ்வொரு கோர்ஸ் அட்மிஷன்லயும் அடுத்து வந்து ஷெடியூல்டு கிளாஸ் அதாவது எஸ்சின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து டோட்டலாக பதினெட்டு பர்சன்ட் இருந்தது அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு உள்ளொதுக்கீடு வந்து ஒதுக்கி மூணு பர்சன்ட் வந்து எஸ்சிஏ ஷெட்யூல்டு கிளாஸ் அருந்ததியன்னு சொல்லிட்டு எஸ்சி ஏக்கு மூணு பர்சன்ட்டு அலோகேட் பண்ணிட்டாங்க அப்புறம் ஷெட்யூல்டு கிளாஸ் எஸ்சிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து சீட்டு ஒவ்வொரு கோர்ஸ்லேயுமே இத்தனை பர்சன்டேஜ் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டும் எஸ்சி ஏக்கு வந்து தனியாக ஒரு மூணு பர்சன்ட்டும் அவங்களுக்கு உள்ளே வந்துருவாங்க ஓகேவா அடுத்து ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு பர்சன்ட் அலோகேட் பண்ணாங்க டோட்டல் சீட்டில் ஒரு பர்சன்ட் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து அலோகேட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்து டோட்டல் அலகேஷன் ரிசர்வேஷன் கோட்டா இன் ஈச் கோர்ஸ் இ ஃபாலோட் தி தமிழ்நாடு தமிழ்நாடு ரூல்ஸ் ரெகுலேஷன் படி காலேஜ் அட்மிஷன்ஸில் வந்து இந்த கோட்டா சிஸ்டம் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க ஓகேவா ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன ஸ்டூடெண்ட்ஸே இது ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க சார் ரிசர்வேஷன்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு என்ன சார் ஸ்பெஷல் அதாவது ஸ்பெஷல் கோட்டாங்கிற மாதிரி தெரியும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்சிசியில் இருந்தது அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் இது மாதிரி ஸ்வ வந்து நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிக் லெவலில் அல்ல ஸ்டேட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அதாவது டிசேபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கும் இருக்கக்கூடியது எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அது மாதிரி எல்லாம் தெரியும் சார் ஆனால் இந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கோட்டா டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மாதிரி கேட்டதுனால இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் சோ இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோங்க இது வந்து ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் தான் ஏன்னா அட்மிஷன் வாங்குறப்ப கூட நம்ம இதை தெரிஞ்சிக்க முடியல தெரிஞ்சிக்கலன்னா நமக்கு பின்னாடி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாமல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்